யாரு பேசலாம்ல இல்ல விமல் தான் உனக்கு பிடிக்காதல ஹாய் ஜி எங்க இருக்க ஓ அப்படியா ஆ சரி டாக்டர் விமலுக்கு ஐ ஃபீவரா இருக்கான் எங்க 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 இருக்கீங்க பின்னாடியா கேட்டியா என்கிட்ட இப்பலாம் பேசிருக்கான்னு பாரு டேய் பைத்தியக்காரா சொல்ல வேண்டியது நல்ல உண்மையா சுமி நான் சொல்றத கேள டாடி டேய் ஏச்சே டேய் பகல்லே குடிக்கிறவளுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்க பையன நான் இல்ல டாடி எவ்வளவு சொன்னே வேணா வேணான்னு அவன் கேக்கல பா என்னப்பா பண்ற புடி என்னப்பா புடுற எதுக்குப்பா இது குடிடா முதல்ல என்னப்பா குடி பா பேசணும் இதுக்கு மேல அவட்ட பேச என்ன இருக்கு உங்கள பத்தி தான் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிடுச்சே நல்ல வேளை ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடுச்சு இல்லங்க ஏஜ் ரொம்ப ஃபீல் பண்றான் பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் குடிச்சானே குடிக்கலனே எங்களுக்கு என்ன வந்துச்சு ஹே வாடி போலாம் எங்க 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 ஒரு நிமிஷம்ங்க ஒரு நிமிஷம்ங்க அவன் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருக்காங்க ஆனா இப்ப எங்க எல்லாத்த விட நீங்க தாங்க அவனுக்கு ரொம்ப முக்கியம் ஓ அவ்வளோ முக்கியம்னு சொல்வீங்க ஏதாவது ஒரு பொண்ணு பேசினா சந்தில சிந்து பாடுவீங்கல்ல சூப்பருங்க உங்க சின்சியர் லவ் ஏய் வாய் மூடு நீ முதல்ல கால் பண்ணும் போது நீ தான் கால் பண்ணவனு தெரியும் தெரிஞ்சுதான் அவன் பேசினான் மச்சான் ஃபிகர் ஒஸ்தியா இருக்குல்ல நம்பர் கூட நான் சர்வ் பண்ணிக்கிறேன் ஆமால டேய் ஒழுங்கா பாரு அது ஃபர்சானா ஆ எப்பரா சொல்ற அவ ஃபேக் ஐடில நேம் மாத்திறதா நினைச்சி எல்லாம் பண்ணா ட்ரூ கலர்ல பேர் மாத்தல ஓ அவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியல மச்சான் இவன் ஏன் இப்படி பண்ணணும் சுமியும் அவளை பார்த்து அவ்வளோ பயப்படுறா ஒன்றும் இல்லை இப்போ அவளை அவள் வழியில் போய் பிடிச்சாதான் உண்டு ஃபோன் எட ஆ ஹலோ ஜெனிஃபர் உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன் எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுங்க பேசலாம் ஆ ஓகே பாய் ஹலோ ஜெனிஃபர் கையும் காலமா புடிக்கிறேன் பாரு பேசாம சுமி கிட்ட சொல்ற வேண்டியதானே இதெல்லாம் அதெல்லாம் இல்ல அவ என்ன பிளான் வச்சிருக்கானே எனக்கு தெரியல முதல்ல நாளைக்கு நேர்ல போய் பாப்போம்
நாளைக்கு ஈவினிங் நம்ம சென்னை போகிறேன். இப்போ சொல்லு சுமி, யார் மேலே தப்பு? அவன் அவன் ஓசியில் பெனாலி குத்தாலே குடிக்கிறானுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே அவன் பேசினான். உங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இதாங்க. முதல்ல லவ் பண்ணுறீங்க, அப்புறம் லவ் பண்ணுறானா லவ் பண்ணுறானான்னு சந்தேகப்பட்டுட்டே இருக்க வேண்டியது. இந்த காலத்தில் பிரேக்கப்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சுல. நானும் அந்த நாய்கிட்ட சொன்னேன், வேணாண்டா வேணாண்டான்னு. தலையெழுத்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அவனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி திடீர்னு நீ வந்தவொடனே நாங்கள் வேணாம், நான் வேணாம், அப்பா அம்மா வேணான்னு சொல்லிட்டு யாருமே வேணான்னு ஓம்பி நடந்து தானே சுற்றினான். இப்போ அவன் அவனே சாவடிச்சிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டதே பார்த்தது இல்லைங்க. ஏன்னா அவங்க அப்பா அவனை அப்படி வளர்த்தாரு. சே, நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாருன்னு எத்தனையோ வாட்டி எங்கியிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு தான் பெத்த புள்ள நடு ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த மனுஷன் செத்துட்டாருங்க. உண்மையை சொல்கிறேன், அவனை மாதிரி ஒரு பையன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டான். வேணா சொல்லு, உங்கள் லைஃப்லேருந்து நாங்கள் எல்லாருமே போயிடுறோம். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அது போதும் எங்களுக்கு. உங்களை கையெழுத்து கும்பிட்றேன். விமல், என்னடா பேசுனியா? சொல்றா. என்னப்பா என்ன பேச சொல்றா? அவ கால் உள்ளாத குறையா கேட்டு வந்துட்டேன். என்னடா சொன்னா? மதிக்காம போயிட்டா. நான் ஒரு பைத்தியக்காரன், உன்னை போய் அமிச்சன, நாளைக்கு நானே வந்து பேசுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எதுக்காக நீங்க போய் அசிங் பண்ணோம்? ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு மேல அவ எனக்கு வேணாம். எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். ஏ ஏஜே, அப்படி இல்லைப்பா. எல்லா பொண்ணுக்கும் தான் லவ் பண்ணுற பையன் மேலே பொசசிவ்னஸ் இருக்கும். அது நல்லது தானேப்பா? அந்த பொண்ணுக்கு மேலே இவ்வளோ லவ் இருந்தால் இப்படி பண்ணுவா? எப்படிப்பா? இதுக்கு பேராக பொசசிவ்னஸ்? இதுக்கு பேர் சைக்கோ தானம்ப்பா. தயவு செய்து இனிமேல் அவளை பற்றி யாரும் பேச வேணாம். இனிமேல் அவள் என் லைஃப்பில் இல்லை. முடிஞ்சது எல்லாம். ஏ ஏய் ஏஜே ஏஜே, என்னடா இவன்? பா வேணாம்ப்பா, நீங்கள் எதுக்குப்பா வந்தீங்க? பேசிலாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அவள் தேவையில்லாமல் உங்களையும் அசிங்கப்படுத்துவா. டேய், அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லைடா. அவள் என் பையனை நல்லா பார்த்துப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், அதுதான் முக்கியம். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்டா. பேசி தெளிவுபடுத்தினா போதும். புரிஞ்சுப்பா. உனக்கு பேச தெரில, நான் அவள்கிட்ட பேசுகிறேன். புரிஞ்சுப்பா. தேவையில்லாமல் உங்கள் மரியாதை கிடப்போகுது, நான் அவள் தான் சொல்லுவேன். எனக்கு எந்த மரியாதையும் வேணாம். அவங்களோட பேர் ஒன்றா சேர்ந்தால் போதும். அப்புறம் உங்கள் இஷ்டம். சுமி, ஏஜி அப்பா. தெரியும் அங்கு, நம்ம பேசியிருக்கோமே. என்னடா பசங்க நீங்கள்? என்ன பிரச்சனை இது? சின்ன பசங்க மாதிரி. ஏஜி முதல் முதல்ல உன்னை நேரில் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் உன்னோட சொல்லியிருக்கான். நான் அவன்கிட்ட அப்பா மாதிரி நடந்துக்கலாமா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்திருக்கேன். அவன் மேலே தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்ல, அவன் தான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டானேம்மா. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே. அவன் மேலே தப்பு இல்லை அங்கு, என் மேலே தான் தப்பு. என்னம்மா சொல்கிற? நான் அதனால தான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போயிருந்தேன். Let's break the silence. It's over. Let's break up. என்னை பார்த்து சொல்ல. என்ன சொல்ல? ஏய், உன்னை பார்த்தாண்டி சொல்கிறேன், நீ செட் ஆகாது. என்னை விட்டு. விட்டுறா அப்படினா? ஏய், விட்டுருனா விட்டுரு, அவ்வளோதான். ஒரு வார்த்தையில் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டேல. ஏய், என்னோட ஃபேமிலிக்கெலாம் செட் ஆக மாட்டேன். ஃபேமிலியா? இப்போ எங்கேருந்து வந்தது ஃபேமிலி? துபாய். எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம். உன்னை விட என் லைஃபே நீ தாண்டா. உன்னை விட்டு நான் எங்கே போவேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் ஏன் தான் லவ் பண்ண நினச்சாலும் எனக்கு கேவலமாக இருக்கும். என் தகுதிக்கு மீறி நான் உன்னெல்லாம் லவ் பண்ணல, என்ன செருப்போட வச்சுக்கணும். தகுதியா? உங்களை விட நாங்கள் எந்த விதத்தில் தகுதியிலையும் மரியாதையிலையும் கம்மி ஆயிட்டோம். ஏய், ஐ அம் டன் வித் யூ. இட்ஸ் ஓவர். லெட்ஸ் பிரேக் அப். ஆனால் அவன் தேவையில்லாமல் பேசிட்டான். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் அங்கு? வேண்டாம், விட்டுறலாம். மா, அவன் ஏதோ கோவத்தில் பேசியிருப்பான். வேண்டாம் அங்கு. ப்ளீஸ் சுமி, சுமி, சுமி.